ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துர்காம்மா பூஜைக்காக துர்காம்மா ஆயுதங்கள், அது வந்து அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஷீட் அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா சார்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. நல்லா கம் தடவிட்டு பரவலாக தடவி விட்டுக்கோ. நல்லா தடவுனதும் அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த பேப்பருக்கு மேலே ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் இப்போ நம்ம வந்து வெப்பன்ஸோட டிசைன்ஸை இதில் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூலம் வரைய போகிறோம். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு, அதுக்கு மேலே ஒரு ஓவல் ஷேப்பில் ரெண்டு லேயர் ஓவல் ஷேப் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மேலே ஒரு லீவ் ஷேப்பில் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க, அது சூலமுக்கு சென்டரில். இப்போ சைடில் ரெண்டு நம்ம இந்த லோட்டஸ் மாதிரி வரைவோம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி வளைச்சி கொண்டு போங்க. அதே மாதிரி இந்த சைடும் வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு சைடும் ஈவனாக ஒரே மாதிரி வளைச்சி கொண்டு போய் நிறுத்திக்கலாம் கார்னரில். இப்போது கீழே ரெண்டு கோடு போட்டிருக்கோம், புடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூலம் வரைஞ்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க சின்னதாக, அதுக்கு சுற்றி இன்னொரு ரவுண்டை போட்டுக்கோங்க. மறுபடியும் அதை சுற்றி இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. மூணு சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுக்கு உள்ளே சின்னதாக ஒரு ஃப்ளவர் ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு சர்க்கிளுக்கு வெளியில் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வந்து ஷார்ப்பான்னு இருக்கிற பிளேடு மாதிரி கிராஸ் கிராஸாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வரைகிறது வந்து சக்ரா, துர்காமா கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இன்னொரு ரவுண்டில் சின்ன சின்ன இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. வெளியில் கிராஸ் கிராஸாக இந்த மாதிரி கர்வ்ஸ் போட்டுக்கோங்க. உள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வெளியில் போட்ட மாதிரியே அந்த ஷார்ப்பான பிளேட்ஸ் மாதிரி தான் இங்கேயும் இப்போ போடணும். கிராஸாக போட்டுட்டு உள்ளே சேர்த்து விட்டுருக்கேன் இந்த மாதிரி லீவ் ஷேப் மாதிரி கிராஸ் கிராஸாக. இதுதான் டிஸ்க்னு சொல்லுவாங்க, சக்ரா வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி ரெண்டு லைன்ஸ் போட்டு கீழே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு லீவ் ஷேப்பில் ஒன்று போட்டுக்கோங்க. சைடில் இது வந்து இன்னொரு ஆயுதம் கத்தி. உள்ள லீவ் ஷேப்பில் சர்க்கிள் போட்டு சுற்றிரும் இந்த மாதிரி லீவ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. உள்ள ரெண்டு லேயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு புடி சுற்றி இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ஒரு விதமான கத்தி. அடுத்தது சங்கு வரைகிறோம். இந்த மாதிரி லேயர் லேயராக மூணு லேயர் இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சங்கு ஷேப் வரைகிறோம். இப்போது மேலே நல்லா ஓவல் ஷேப்பில் போய் முனையில் மட்டும் ஷார்ப்பாக கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து அதே மாதிரி ஒரு கிராஸ் ஒரு லைன், சைடில் அதே இன்னொரு லேயர் ஷார்ப்பாக கொண்டு போய் நிறுத்திக்கோங்க. முனையில் மேலே இப்போ சுற்றிலும் இந்த மாதிரி சின்னதாக கிராஸ் கிராஸாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டர்லேயும் இன்னொரு லேயர் போட்டு கிராஸ் கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு.
அடுத்து நம்ம வரைய போகிறது வந்து கத்தி. இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே ஷார்ப்பாக கொண்டு போய் ஸ்டாப் பண்ணணும். இது கீழேருந்து கொஞ்சம் ப்ராடாகவும் மேலே க்ராஸாக திருப்பி ஷார்ப்பாக கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன். கத்தி வரைஞ்சி முடிச்சாச்சு ஸ்வார்ட். அடுத்து வரைய போகிறது கதை. ஸ்கேல் எடுத்து ரெண்டு லைன் போட்டுக்கோங்க. போட்டு கீழே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே நல்லா லோட்டஸ்க்கு நடுவில் வர மாதிரி நல்லா ப்ராடாக இந்த மாதிரி கொண்டு போய் மேலே ஷார்ப்பாக நிறுத்திக்கோங்க. சைடில் நல்லா இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மேலே ஷார்ப்பாக நிறுத்திட்டு மேலே லீவ் ஷேப்பில் ஒரு டூ லேயர்ஸாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. வளைச்சி வளைச்சி சின்ன சின்னதாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலே லீவ் ஷேப்லையும் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை வளைச்சி வளைச்சி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம புடியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட கதை வரைஞ்சாச்சு. அடுத்தது லோட்டஸ் வரைய போகிறோம். லோட்டஸாக உங்களுக்கு ஏற்ற டிசைன்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அழகாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்தால் நம்மளோட இது ரெடி ஆகிடும். இப்போ லோட்டஸ் வரைஞ்சதும் கீழே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதை வந்து ரெண்டு சைடும் லோட்டஸோட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே சின்ன சின்ன லைன்ஸ் சிக்ஸாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. லோட்டஸோட பெட்டல்ஸ்க்கும் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க ஃபுல்லாக. நம்மளுக்கு இது கொஞ்சம் பிளெயினாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதை லோட்டஸ் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம எல்லா வெப்பன்ஸுமோ வரைஞ்சாச்சு. நம்ம இப்போ நம்ம எல்லா வெப்பன்ஸும் வரைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கதை ஸ்வாட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போது ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கத்தியை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கத்து பக்கத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி நம்ம வெப்பன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து சங்கு. உரத்தில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சங்கு ஷேப் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சங்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நான் இந்த மாதிரி எல்லா வெப்பன்ஸுமே அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அலுமினியம் ஃபாயில் இருந்தால் போதும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.